Sri Murugan Nilayatin, Narpadavada Andir Nirivivira, Malaya Palkale Kalagatin, Tunku Vendar Mandabatil, Megavum Sirapaga Nadipetrade. In the Nigal Chigil, Sirapu Pramugaraga, India Tudor B. N. Reddy, Kalandukunda. India Samugatil, Kalvi in Mulam, Maru Malachi, Yerpata Vendum Yendanokatil, Malaya Palkale Kalagatin, Munal Manavargale Kundu, Uruvaka Pata, Sri Murugan Nilayam, Yidavari, Yerbata Tayratirkum, Merpata Patadarigale, Uruvaki Yerpadaga, Yerpura Yatria, Sri Murugan Kalvi Nilayatin Yakunar, Tansri Doctor M. Tambiraja Trivita. In the Narpada Andagala Payanatil, India Samugatil, Adigamana Patadarigal, Uruvag Vadarka, Kadumiaga Vulitrikindro. எங்களது இந்த முயற்சிக்கு துணையாக இருந்த மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஸ்ரீமுருகன் நிலையத்தின் தொண்டூழியர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமது நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய இந்திய தூதர் பி என் ரெட்டி, இந்திய தூதரகத்தில் இதற்கு முன் துணை தூதராக பணியாற்றிய காலம் முதல் ஸ்ரீமுருகன் நிலையத்துடன் தமக்கு நல்ல தொடர்பு இருப்பதாகவும் கல்விக்காக அவர்கள் செய்து வரும் பணி தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சமூக அக்கறையுடன் கல்வியில் அந்த இயக்கம் காட்டி வரும் விழிப்புணர்வும் அவர்களது சேவையும் புனிதமான நோக்கத்தை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தான் ஸ்ரீ ரவீந்திர மேனன், தொழிலதிபர் டத்தோ காசி, டத்தோ டாக்டர் புரவியப்பன், டத்தோ கோகிலன் பிள்ளை உட்பட பெற்றோர்கள், மாணவர்கள் என 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிரமமான நிலைமையிலும் தங்களது மகன் பிரதீபனை மாஸ்டர் பட்டம் பெற்ற பொறியியலாளராகவும் மகள் பிரியதர்ஷினியை முதுகலை பட்டம் பெற்ற ஆசிரியையாகவும் உருவாக்குவதற்கு பெரும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அவர்களது பெற்றோர் ராமச்சந்திரன், கலைச்செல்வி தம்பதியர் சிறப்பிக்கப்பட்டனர். ஸ்ரீமுருகன் நிலையத்தின் வெற்றி பயணம் பல ஆண்டுகளுக்கு தொடர்வதற்குரிய அற்புதமான இளம் தலைமுறையினரை உருவாக்கியிருக்கிறோம். இந்திய சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருவார்கள் என்றும் தான் ஸ்ரீ தம்பிராஜா தெரிவித்தார். எங்கு இருந்தாலும் இந்தியர்கள் சாதனைகளை படைத்து தன் நிகரற்று திகழ வேண்டும். அந்த வகையில் ஏழ்மை உட்பட பல்வேறு தடைகளை கடந்து சாதனை படைத்த நமது மாணவர்கள் பெற்றோருக்கும் பெருமை தேடித்தந்துள்ளனர். அத்தகைய மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் ஸ்ரீமுருகன் நிலையம் தொடர்ந்து பாராட்டி ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் தம்பிராஜா தெரிவித்ததோடு இந்நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக தமிழகத்தின் விஜய் டிவியின் நீயா நானா புகழ் கோபிநாத்தின் தன்முனைப்பு உரையும் இடம்பெற்றது. தங்களது பிள்ளைகளின் கல்விக்காக எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்ட பெற்றோர்களின் தியாகங்களை நினைத்து கல்வியில் வெற்றியும் சாதனையும் படைப்பதற்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என கோபிநாத் வலியுறுத்தினார்.